நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளிட்ட அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் அனைத்து ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக தொழிலாளர்களின் வேலை மற்றும் ஊதியத்தை பறிக்கும் தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் அரசாணை 852/13 ரத்து செய்ய வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். பகுதிநேர ஊழியர்களை முழுநேர பணியாளர்களாக அறிவித்திட வேண்டும். நிரந்தர தொழிலாளர்களை அவர்கள் பணிபுரியும் இடத்திலிருந்து வேறு வேலைக்கு மாற்றக்கூடாது. தூய்மை பணியாளர்களின் சர்வீஸ் பட்டியல் அடிப்படையில் பதிவு உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஏடிஎஸ்சி திருப்பூர் மாவட்ட பொது தொழிலாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி ஆணையாளரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.